Welcome to Health and Beauty World. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து இந்த வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் கிட்ட கேட்டிருந்தாங்க நம்மளுமே இந்த வீடியோ வந்து சேனலில் போட்டதில்லை அப்படிங்கிறனால ஃபஸ்ட் டைமாக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது எதுக்கான ரெமடி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதை எப்படி வந்து சரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் ரெமடி ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதவிடாய் உடனே வந்துடும் நாள்பட்ட மாதவிடாயை உடனே வர செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு ட்ரிங்க் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த ட்ரிங்க் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிக்கோங்க அதில் வந்து நல்ல ஒரு பெரிய சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு சொம்பு ஃபுல்லாக தண்ணி சேருங்க இப்போ தண்ணி வந்து நமக்கு நல்லா கொஞ்சம் சூடாகணுங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாகிடுச்சு கொதிக்கிற ஸ்டேஜ் வரப்போகுது இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து ஆட் பண்ணுறேன் நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சீரகம் தான் நான் ஆட் பண்ணுறேன் நிறைய பேருக்கு வந்து பெருஞ்சீரகமாக சிறுஞ்சீரகமாக டவுட் இருக்கும் சிறு சீரகம் தான் நான் ஆட் பண்ணுறேன் சீரகம் சேர்த்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணியோட கலர் வந்து லைட்டாக எல்லோ கலரில் வர ஆரம்பிக்கும் இந்த சீரகம் கலந்த தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு நம்மளோட கர்ப்பப்பையில் பார்த்திங்கன்னா நாள் பட்டு தடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மாத விடாயை உடனே வர செய்கிறதுக்கு சீரகம் வந்து ஹெல்ப் பண்ணணுன்னு சொல்லலாம் அடுத்ததான் நான் இதில் சேர்க்க போகிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து சேர்க்க போகிறேன் நம்ம நார்மலாக உருண்டை வெள்ளம் மண்டை வெள்ளம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வெள்ளம் தான் சேர்க்க போகிறேன் அந்த வெள்ளத்தை பார்த்திங்கன்னா நான் நுணுக்கி வச்சுருக்கேன் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போகிறேன் வெள்ளம் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் இது வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து கருப்பட்டி சேர்க்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம் கருப்பட்டி போது அதுவுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ அந்த தண்ணியை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணுங்க மேக்ஸிமம் ஒரு மூணு நிமிஷம் விட்டால் கூட நல்லதுதான் வெள்ளம் வந்து தண்ணியில் சேர்த்தோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் தண்ணி கொதித்து முடிக்கும் போது வெள்ளம் ஃபுல்லாக கரைஞ்சி வந்திருக்கும் உங்களுக்கு நீர் கட்டி பிரச்சனை இருந்தால் கூட நீங்கள் இந்த ட்ரிங்க் வந்து எடுத்துக்கலாம் தடைப்பட்ட மாதவிடாய்க்கு மட்டும்தான் இந்த ட்ரிங்க் குடிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க இப்போ உங்களுக்கு எங்கேயாவது கோயில் ஃபங்க்ஷன் போகிறீங்க இல்லை உங்களுக்கு எமர்ஜென்சியாக வந்து ஒரு ஒன் வீக் கழிச்சு பீரியட் வரும் அப்படின்னா ஒன் வீக் முன்னாடியே உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரிங்கை ரெடி பண்ணி கொடுத்துங்கன்னா உங்களுக்கு ஒன் டேலே வந்து பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது நல்லா வந்து தலப்புற தலப்புறன்னு உங்களுக்கு வந்து தண்ணி கொதிக்கணும் நம்ம ஊற்றுற தண்ணிலேருந்து ஒரு கால் பங்கு அளவுக்கு தண்ணி வந்து சுண்டி நமக்கு வந்து வேணும் அந்த அளவுக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நான் முன்னாடி சொன்னது போல் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போதும் இப்போ நான் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டேன் இந்த டைமிங்கில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து உடனே நம்ம குடிக்க இல்லைங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் அதாவது வெது வெதுன்னு இருக்கக்கூடிய சூடு வரும் இல்லையா அது வரைக்கும் இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்க போகிறோம் ஆறுனதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதை வடிகட்டி தனியாக அந்த தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் இது போல் வடிகட்டிவிட்டு தனியாக ஒரு டம்ளரில் அந்த தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணி வந்து கரெக்டாக ஒரு ஒரு டம்ளர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதில் வந்து எதுவும் சேர்க்க வேணாம் ஆல்ரெடி வெள்ளம் சேர்த்துருக்கோம் ஸோ குடிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா தித்திப்பாக தாங்க இருக்கும் இப்போ பீரியட்ஸை உடனே வர வைக்கிறதுக்கான ட்ரிங்க் வந்து ரெடியாக இருக்குங்க இந்த ட்ரிங்கை நம்ம எப்போ குடிக்கணும் அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம் அதை பார்த்துடலாம் நீங்கள் காலைல இழந்ததுமே பல் விளக்கிட்டு நீங்கள் இந்த ட்ரிங்கை வந்து எடுத்துக்கோங்க எம்டி ஸ்டொமக்கில் தான் எடுத்துக்கணும் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவுமே சாப்பிட்ருக்கக்கூடாது இதை நீங்கள் குடித்த ஒரே நாளிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பீரியட்ஸ் வந்துடும் சிலருக்கு ரெண்டு மூணு நாள் கூட ஆகலாம் அது உங்களோட உடம்பை பொறுத்து தான் சொல்ல முடியும் நீங்கள் கண்டினியூவாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு மூணு நாளிலே உங்களுக்கு கண்டிப்பாக பீரியட்ஸ் வந்துடும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலே போதும் எவ்வளோ நாள் பீரியட்ஸ் வராமல் இருந்தாலும் அதாவது மாதக்கணக்கில் கூட உங்களுக்கு பீரியட்ஸ் வராமல் இருந்தாலும் இதை குடித்த ஒரு மூணு நாளையிலேயே பீரியட்ஸ் வந்துடுங்க ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் இந்த வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி பார்த்தோம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்து இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்க